ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக பிக்சல் ஹீரோஸ் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னும் யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நருட்டோ கொலாப் அந்த ஒரு வைப்ல இருந்து இன்னும் வெளியே வரல. வேறு வழியே கிடையாது. அது நமக்கு வந்து இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் கேமுக்குள்ளே வரும். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இது வந்து நருட்டோ அளவுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஈவெண்ட்டாக இது வந்து இருக்கும். ஸோ இந்த பிக்சல் ஹீரோஸ் கொலாபரேஷனில் நம்ம கேமுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து வரப்போகுது, என்னென்ன பண்டில்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாத்தை பற்றியுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ட்ரஸ்ட் மீ, இந்த 7th அனிவர்சரி ஈவெண்ட்டை விட இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. இதில் வரப்போகிற காஸ்ட்யூம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே காட்டுறேன், ஓகேங்களா? அண்ட் இது கூடவே நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து A2D சேனல் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த பார்சல். இது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் முடிஞ்சால் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான், ஓகேங்களா? ஸோ என்னன்றது தெரிஞ்சால் மறக்காம முடிஞ்சால் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 7th அனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. வேறு ஒன்றும் இல்லை, லக்கி வீல் ஈவெண்ட் தான் நாளைக்கு காலையில் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இந்த ஈவெண்ட்டை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, இல்லைன்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. எனிவேஸ், நாளைக்கு இந்த ஈவெண்ட் வந்து வந்துடும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரிங் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான ரிங் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரிங் ஈவெண்ட் தான். இந்த ரிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த எமோட் நமக்கு எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு. அந்த எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எமோட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் பண்டில். இது ஆக்சுவலாக ஒரு குட்டி ஒரு ஈவெண்ட் மாதிரி வரப்போகுதுங்க. லைக் அந்த பெட்டு வந்து இருந்துச்சு இல்லையா அந்த எமோட்டில், ஸோ அந்த பெட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த இதில் அந்த மெடிக்கெட் யூஸ் பண்ணுறப்போ ஒரு எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலுக்கு வந்து ஆட் பண்ணிச்சிருக்கானுங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பண்டில், ஓகேங்களா? இப்போ வரக்கூடிய பண்டில்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணிட்டுருக்கானுங்க போல. அதோ இங்கே பாருங்கள், இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஃபீமேல் பண்டிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காலில் அந்த அனிமேஷன் ஆட் பண்ணியிருந்தானுங்க. பட் மேல் பண்டிலுக்கு பாருங்களேன், எந்த இடத்துல அந்த ஷோல்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு இது. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பண்டிலுக்கு எலிமினேட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. முன்னெல்லாம் ஈவோ பண்டில்ஸ்க்கு மட்டும் அந்த எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தானுங்க. பட் இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய பண்டில்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணுறானுங்க. எனிவேஸ், இந்த ரெண்டு பண்டிலும் நமக்கு வந்து இருக்கும். இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் ஸ்கின், ஓகேங்களா? ஸோ இந்த க்ளோவால் ஸ்கின்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டோட ஃபேஸ் வந்து போட்டிருப்பானுங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இந்த குள்ள நரி மாதிரி இருக்கும், டோலா பூஜியில் வருது. அண்ட் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோட்டுங்க. இந்த எமோட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எமோட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 மெயின் ஐட்டமையும் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ரிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு வந்துட்டு யூனிவர்சல் டோக்கனில் தான் வந்து வரப்போகுது. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். நமக்கு இந்த லக்கி வீல் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஈவெண்ட்டுமே 7th அனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்றதுனால இந்த வருஷம் 7th அனிவர்சரி ஈவெண்ட் வந்து சே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி வந்து முடிஞ்சு போச்சு. வந்ததும் தெரியல போனதும் தெரியல. சொல்லிக்கிற மாதிரி அந்த மேஜிக் கியூப் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இல்லை அப்படின்றது தான் உண்மை. எனிவேஸ், இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கார்ட்டூன் வந்து இருக்கும். கார்ட்டுனா கேமானு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கொலாப் மாதிரி, லைக் கொலாபா விட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டாக வந்து வரப்போகுது. இந்த ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. நான் உங்களுக்கு ஓனாக ஸ்க்ரீன் ஆக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டில்ஸுங்க. ஸோ இந்த பண்டில் பாருங்கள், இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் இந்த மாதிரி ஒரு பண்டில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பண்டில் இது, ஒரு மாதிரி கசமுசா மாதிரி இருக்கும். அதுதான் பிக்சல், அப்படி தான் இருக்கும். பட் அந்த காஸ்ட்யூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக வந்திருக்கானுங்க. லைக் அங்கங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் மாற்றி மாற்றி இருக்கும் டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு. இதை விட நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் பண்டில் காட்டுறேன் பாருங்களேன், அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. ஸ்பைடர் மேன் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய பண்டில்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். ஸோ இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த எஃபெக்ட்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்கும். காஸ்ட்யூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஈவோ பண்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஹேண்டுக்கு ஒரு கலர், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூமுக்கு ஒரு கலர், ஹெட்டுக்கு ஒரு கலருன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. மெயினாக அந்த எல்லா இடத்துலையுமே ஒரு அனிமேஷன் மாதிரி போகுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இதுதான் இந்த பிக்சல் ஹீரோஸ் கொலாபில்
வரப்போகிற ஒரு முக்கியமான பண்டில் ஓகேங்களா. இதை நீங்கள் வந்து மேலுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஃபீமேலுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு பண்டில் வாங்கினீங்க அப்படின்னா ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இது வந்து இன்னொரு மெயின் பண்டில், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே ஒரு பேக் பேக் ஸ்கின் இருக்கும், அதுதான் வந்து வேற லெவல். நம்ம ஆடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. பட் இந்த பண்டிலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மூணு பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் ஹீரோஸை பேஸ் பண்ணி வந்து வரப்போகுது. இதையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மேலுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஃபீமேலுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெட் கலர் பண்டில், இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த பண்டில் ஓகேங்களா. இந்த ரெண்டு பண்டிலையுமே நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு. ஸோ நம்ம இந்த எமோட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இந்த எமோட் இது ஆக்சுவலாக ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய ஒரு எமோட், ஏன்னா இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி எமோட் தான் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக் ஸ்கின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பிக்சல் ஹீரோஸ் அந்த இதில் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை சைஸை வந்து மாறிட்டே இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒரு சர்போர்ட் ஸ்கின்னு, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேராசூட், இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்க. எமௌண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் காருக்கு ஒரு ஸ்கின்னு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் வேறு வரப்போகுது. அந்த பிசாய்டா பிசா சம்திங் இது ஒரு நேம் வருமே. ஸோ அந்த கன்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்கின் வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மீன்ஸ் ரெண்டு பண்டில், இதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த இதோ இந்த ஒரு கன் ஸ்கின் அப்புறம் அந்த எமோட் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கி வண்டில் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஸ்பெஷல் டோக்கனில் தான் விடுவாங்க, யூனிவர்சல் டோக்கனில் கண்டிப்பாக இது வந்து வராது அப்படின்றத மறக்காதீங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஸ்கின்னு, அதுக்கப்புறமா வழக்கம் போல் ஒரு பாம் ஸ்கின், இதெல்லாம் நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோ வால் ஸ்கின். ஸோ க்ளோ வால் ஸ்கின்லையும் உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட்யூமில் மாறிச்சு பார்த்தீங்களா, அந்த அனிமேஷன் எஃபெக்ட் அந்த கலர் கலராக மாறிட்டு இருந்துச்சு, அதே எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ வால் ஸ்கினுக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு அந்த ரோஸ் கலரு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரிங்கி வண்டுக்கான டோக்கன் இது ஓகேவா. ஸோ இந்த டோக்கனை வச்சு தான் நீங்கள் வந்து வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த அதுக்கான டோக்கனு. ஸோ இதுவும் வந்து ஒரு டோக்கன் தான் இருக்குது. ஐ மீன் இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதே மாதிரியே ஒரு மூணு டோக்கன் இருக்குது பாருங்க கலர் கலராக. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் வந்து வரும்னு நினைக்கிறேன், ஃப்ரீ ஈவெண்ட் மாதிரி. கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லூட் கிரேட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கிரேட்ஸ்க்குள்ளே நிறைய ரீவார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். இதெல்லாம் நமக்கு எப்பயுமே எல்லா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியுமே விட்டுருவாங்க, பட் ரீசெண்ட் டைமில் இதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருக்கானுங்க. பார்ப்போம் அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு டோக்கனும் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க, இஷ்டத்துக்கு ரிங்கி ஈவெண்ட்டாக வந்து வரப்போகுது நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்டில். அதோ இந்த பண்டில் மேபி தனியாக ரிங்கி ஈவெண்ட்டில் வரலாம், அதுக்கான டோக்கன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதோ இங்கே பார்க்குறீங்களா இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொரு லூட் பாக்ஸும் வந்துருக்குது. ஸோ ஓவராலாக இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிக்சல் ஹீரோஸ் இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கேமுக்குள்ளே வரப்போகிற விஷயங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரிங்கி ஈவெண்ட் ஆச்சும் இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் மக்கள் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டால் வேறு எந்த ஈவெண்ட்டுமே கேம் ஃபைலில் இப்போதைக்கு இல்லை. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேறு லெவலில் வந்து போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா சர்வர்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த ஈவெண்ட்டை அந்த ஐ மீன் அந்த டோர்னமெண்ட்டை பேஸ் பண்ணி ஓகேங்களா. நமக்கு வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா, நமக்கு ஏதாச்சும் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குமா, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வருஷம் 2024 இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் ரெடீம் கோட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ எனிவேஸ் மக்களே இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.